மாற்றம் வந்து இது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு. அப்போ வந்து ஹெல்ப் பண்ணின்னு தான் இருக்கிறாரு, அப்போ வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் அந்த மாற்றம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாற்றம் அவருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், அம்மா அண்ணா தம்பி தாத்தா எல்லாருக்குமே எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஊக்குவிச்சு, அவர் என்னுடைய பிள்ளை மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளையும் கூட, அவரை நல்லா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவர் நல்லா இருக்கணும், இன்னும் அவர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாற்றம் வந்து விவசாயிங்களுக்கு ரொம்ப ரொம்ப போய் சேரும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயன்றது. நான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து விவசாயங்களுக்காக தான், அவங்க உழைக்கலைன்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது. எனக்கு ரொம்ப காலம் அதை மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அது கடவுளாக பார்த்து என் பிள்ளை மனசில் புகுந்து அதை இதை வர வச்சார் போல், எனக்கே தெரியாது. திடீர்னு தான் ஷாக் கொடுத்தார் என் பையன். அதனால் எல்லாமே மாற்றத்துக்கு உதவியாக இருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு அவர் ஆரோக்கியமாக வந்து இன்னும் காலகாலமாக அவர் இன்னும் ஹெல்ப்பும் பண்ணோம், நிறைய நிறைய அவங்களுக்கு உதவிகள். அவர் வந்து கையில் வாங்க மாட்டார் எப்பவுமே பணத்தை. நீங்களே பண்ணுங்க, நீங்களே எல்லாம் செய்யுங்க, வழிகாட்டுவார். நீங்களே எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க. நீங்கள் பண்ண பண்ண தான் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே புண்ணியம் போய் சேரும், தர்மம் சேரும், புண்ணியம் சேரும். நம்ம உலகத்தில் எந்த ஒரு இடையூறுகள் வராமல் நல்லாயிருக்கும். பேரிடர்கள் கூட வந்து இந்த சுனாமி வர்றது, அது வர்றது, இது வர்றது எல்லாமே வந்து இந்த தர்மத்தால் குறைக்கப்படும். அதனால் நான் ஸ்ரீ ராகவேந்திராவை வேண்டிக்கின்னு எல்லாம் நல்லாயிருக்கேன், இறைவனை வேண்டிக்கின்னு.